எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது நெல்லிக்காயில் உப்பு நெல்லிக்காய். இதுக்கு பேர் நீங்கள் படிக்கிறப்ப ஸ்கூல் முன்னாடியெல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, உப்பு நெல்லிக்காய்ன்னு. அதுதான் செய்கிறோம் நம்ம. இதில் வந்து வேறு எதுவுமே இல்லைங்க, இந்த நெல்லிக்காய் இந்த உப்பு. போடுறீங்க உப்பு. இதை வந்துங்க நம்ம அரை மணி நேரத்துக்கு ஒருக்க இதை இப்படியே தேய்ச்சி விடுறோம். அந்த உப்புலையே ஊறுனா நல்லா இருக்குங்க. உப்பு நெல்லிக்காய் இதுக்கு பேர். சாப்பிட நல்லாயிருக்கும். சாப்பிட சாப்பிட உமிழ் நீர் வந்து ஊறும். நம்ம நெல்லிக்காயை வந்து உப்பில் போட்டு ஊற வச்சுருந்தல்லங்க, இப்போ நல்லா ஊறிடுச்சுங்க. இங்கே வேறு இதை நம்ம அரை மணி நேரத்துக்கு ஒருக்கம் இப்படியே செஞ்சு செஞ்சு விட்டு ரெண்டு நாளில் நல்லா ஊறிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஊறினாதாங்க, உப்பில் நல்லா ஊறினாதான் இப்படி நல்லா வெள்ளையாக இருக்குங்க. நம்ம மாங்காய் ஊற போட்டால் எப்படிங்க வாசமாக வரும்? அந்த வாசத்துக்கே சாப்பிடணும் போல் எச்சி ஊறும்லங்க. அதே போல் இந்த நெல்லிக்காயுடைய வாசமும் அப்படி சாப்பிடணும் போல் தோணும். வாயில் எச்சி ஊறுங்க, வாசமாக இருக்குங்க நல்லா. இதை போக வர போக வர நம்ம எடுத்து சாப்பிடலாம். நம்மளுக்கு வந்து உமிழ்நீர் நல்லா ஊறுங்க. இந்த நெல்லிக்காயுடைய உப்பில் ஊறுனதுனால நம்மளுக்கு உமிழ்நீர் வந்து நல்லா ஊறுங்க. தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம். இதை இது சாப்பிட்டா நம்மளுக்கு நன்மை தாங்க கிடைக்கும். ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன்.